Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ப்ளூ கலர் நண்டு இருக்கு இல்லையா, அந்த நண்டோட கிரேவி தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா எப்படி ஈஸியாவும் சிம்பிளாவும் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, 2 ல இருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு கல்பாசி போட்டு கொஞ்சமா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வெங்காயத்தையும் மஞ்சள் உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிருங்க. நான் எப்படி வதக்கிருக்கேன்னு பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நண்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள்லேருந்து 6 தடவை கழுவிடணும். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு நண்டை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 ல் இருந்து 3 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபிஸாக இருக்கும். இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நான் வீடியோ போடுறேன். 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு தூள் போட்டுக்கோங்க. குழம்பு தூள் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா மிளகாத்தூளையும் போட்டு அந்த ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை ஸ்மெல்லு இருக்காது. 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம், 3 தக்காளி, 1 பல்லு பூண்டு, 1.5 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நண்டு வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் நண்டு கிரேவி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு